அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ஃபிசிக்கல் வந்து 7ஆம் தேதி ப்ளஸ் 8ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார் ஈவெண்ட் நடக்க போகுது. அதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய மாணவர்கள் வந்து பயப்படலாம், நம்ம எப்படி பண்ண போகிறோம், லாங் ஜம்ப் ஃபவுல் இல்லாமல் பண்ணணும், இது மாதிரி சின்ன சின்ன பயங்கள் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. அந்த பயம் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த பயம் போக்குறதுக்கு நீங்கள் இதுவரை உடல் அளவில் நீங்கள் நிறையா பயிற்சிகள் செஞ்சுருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைண்ட் அளவில் நீங்கள் நிறையா வந்து யோசிக்கணும். நல்லா நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள், லாங் ஜம்ப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். ப்ளஸ் இது மாதிரி வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணணும், மோட்டிவேஷன் நல்லா பாருங்கள். ஏன்னா கடைசி டைமில் நீங்கள் நல்லா யோசித்து கரெக்டாக பண்ணிங்கனாலே நல்லா பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரோப் எடுத்துட்டிங்கன்னா ரோப் வந்து ஷோல்டர் அந்த எல் பொசிஷன் ஷோல்டர் நல்லா க்ரிப்பாக வச்சு ஏறினீங்கனாலே போதும். உங்கள் பாடியை வந்து ரோப்பில் தொங்க விடாமல் நீங்கள் நல்லா க்ரிப்பாக வச்சு ஏறினாலே போதும். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், யூடியூப்பில் போட்டிருக்கோம். இப்போ கடைசி டைமில் வந்து நீங்கள் எதுவும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணாதீங்க, அப்படியே போய் எடுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஹைட்டு செஸ்ட்டு இதெல்லாம் மெஷர் பண்ணுறப்ப உங்களுக்கு சப்போஸ் செஸ்ட்டு அது மாதிரி இல்லைனா அந்த டைமில் உடனே ஒரு 10 புஷ்அப்ஸ் 20 புஷ்அப்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் எக்ஸ்டெண்டு இதுக்கு எல்லாமே இதுவாக இருக்கும். ஹைட்டு கொஞ்சம் குறைவு இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு 6 சென்டிமீட்டர் அது மாதிரி குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஜம்ப்பு இது மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸு இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா நிற்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு 1500 வந்து பாய்ஸ் வந்து ஓடிடுங்க, ஃப்ரீயாக கரெக்டாக ஓடிடுங்க, ஆல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் ஈஸியாக ஓடலாம். ரொம்ப புல் பண்ணி ஓடாதீங்க, நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இப்போ 400 வந்து கேர்ள்ஸ் வந்து 1 நிமிஷத்தில் ஓடியோ 1.5 நிமிஷத்தில் ஓடி நம்ம ஒன்றும் கிடையாது. 2 நிமிஷத்தில் ஓடனா ஒரு 2 நிமிஷத்தில் ஓடிக்குவீங்க. ரொம்ப ஸ்பீடாக ஓடி எதுவும் இன்ஜுரி ஆகிக்கூடாது. 1500 ரொம்ப ஸ்பீடாக ஓடி இன்ஜுரி ஆகிக்கூடாது. அடுத்த நாளைக்கு நம்ம ஸ்டார் ஈவெண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நீங்கள் இன்ஜுரி ஆகிக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக கிராஜுவலாக நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு 6 நிமிஷமோ எவ்வளோ பண்ணால் போதும். அந்த 7 நிமிஷத்துக்குள்ளே வந்தால் போதும். 1500 ஸ்டார் ஈவெண்ட் வந்து நல்லா பண்ணிக்கோங்க, ஸ்டார் ஈவெண்ட் வந்து நல்லா எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்டார் ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் சிங்கிள் ஸ்டார் அடிக்கிறீங்க, லாங் ஜம்பில் சிங்கிள் ஸ்டார் அடிக்கிறீங்கனாலும் நீங்கள் வெக்ஸ் ஆகக்கூடாது. நம்மளுக்கு கிடைக்காது எல்லாம் சொல்கிறாங்க, 15 எடுத்தால் தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. போன முறை வந்து 6 மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிது, இந்த முறை அது மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதால் நீங்கள் யாருக்குமே தெரியாது. அதால் அவங்க நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் தான் கிடச்சிதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த 400 நீங்கள் டபுள் ஸ்டார் எடுக்க பாருங்கள். ரோப்பில் சிங்கிள் ஸ்டார் கிடச்சிதுனாலும் அடுத்த வர லாங் ஜம்ப்பு 400 மீட்டர்ஸில் டபுள் எடுக்க பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணுங்கள். பாசிட்டிவானவங்க கூட இருங்க, இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட பேசாதீங்க, அவங்கள்ட்டலாம் பேசாதீங்க, அந்த அங்கே போய்ட்டு யார்கிட்டையும் பேசாதீங்க. பாசிட்டிவான இருக்கவங்ககிட்ட மட்டும் இந்த பேசுங்கள், நல்லா பண்ணுங்கள், பயப்படாமல் பண்ணுங்கள். நல்லா இந்த குளுக்கோஸ் எலக்ட்ரால்லாம் குடிச்சிட்டு நல்லா பண்ணுங்கப்பா, ஆல் தி பெஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, நான் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி எவ்வளோ பேர் அங்கங்கே செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு நான் போடுறேன் வீடியோ. தேங்க்யூ.